ரொம்ப நாளைக்கு அப்புறமா உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். வர்றத வரீங்க, வலது காலை எடுத்து வச்சு வாங்க. ஏன், எனக்கு என்ன இடது காலில் கொப்பளமா? ஏமாமா, இன்னும் நீங்க இந்த பழைய சென்டிமெண்ட் டைலாக் எல்லாம் விடவே மாட்டீங்களா? அது என்ன வலது கால எடுத்து வச்சு வாங்க, இடது கால எடுத்து வச்சு வாங்கிறது? ரெண்டு காலம் இல்லாத எப்படி நகர்ந்துகிட்டே வருவாங்க? தமாஷும் மாப்பிள, நீங்க கிட்ட வராதிங்க, குதிரை கடிச்சு வச்சிருவேன். வாங்க மாப்பிள. அப்புறமா பிரயாணம் எல்லாம் சௌகரியமா இருந்ததா? பிரயாணம் எல்லாம் சௌகரியமா தான் இருந்தது. ஆனா உட்கார இடத்துலதான் கொஞ்சம் வலி. கொஞ்சம் தள்ளி உட்கார வேண்டியதானே? எப்படி குதிரையை தள்ளி விட்டுட்டு சைட்லயா? இன்னைக்கு ஒரு 3 லட்சம் பணம் கேட்டேன். என்னாச்சு? என்னப்பா நீ எப்ப பாரு 3 லட்சம் 5 லட்சம்? என் நிலைமை என்ன ஆகுது? அப்புறம் என்ன மாமா நிலைமை? கோமாதான். ஆமா, யார் இந்த குதிரைக்காரர்? குதிரைக்காரன்லாம் சொல்லாத, மதுரைக்காரன் சொல்ல சொல்லுங்க. என் சொந்தக்கார மாப்பிள. உங்களை எல்லாம் அடக்கியால ஒரு வீரம் வருவான்னு சொன்னேன், அந்த மதுரை வீர இவன் தான். ஆயம் என்ன, குதிரையிலே வந்த மாதிரி இருக்கு. எஸ், உங்க வீட்டுக்கு வரதுனா ஆட்டோவுக்கு 100 ரூபாய் கேட்கறான், டாக்ஸிக்கு 200 ரூபாய் கேட்கறான், பீச்சில் ஒரு ரவுண்ட் அடிச்சா குதிரைக்கு 10 ரூபாய் தான். 10 ரூபாய் கொடுத்துட்டு குதிரையை தள்ளிக்கு வந்தேன். எப்படி நம்ம டேலண்ட்? அடடா, என்ன டேலண்ட், என்ன டேலண்ட்! இந்த டேலண்டையும் சிக்கனத்தையும் உங்க மாப்பிளை கத்து கொடுங்க. யா, நான் கத்து கொடுக்குறேன். அதெல்லாம் கத்து கொடுக்க எங்க எம்பி மாமா இருக்காரு. வாட்டர் டு எம்பி? அது மாப்பிள, உங்களுக்கு வேண்டியவங்க யாரோ 2 பேர் வந்திருக்காங்க. அவங்க ஏதோ எம்பி சீட்டுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களா? நான் நான் இந்த எம்பி எம்எல்ஏ கிட்ட எல்லாம் நான் டச் வச்சுக்கிறதே கிடையாது. அப்ப மினிஸ்டர்ஸ்? நோ, ஐ பிரைம் ஜனா. ஓ, அந்த லெவல்ல? அப்புறம் அந்த எம்பி நான் பாத்தாகணும். வாங்க பாக்கலாம். இவனுங்க தான் மாப்பிள. அட, இந்த நான்சென்ஸ்களா மாமா? இந்த ராஸ்கல்களையா எம்பின்னு சொன்னீங்க? இதுக்கெல்லாம் கோயில் வாசல்ல பிபி ஊதுறதுங்களா? ஏண்டா, என்னை விட்டே போயிட்டீங்கன்னு நினைச்சேன். என்ன ஏமாத்தினதும் இல்லாம எங்க மாமனை ஏமாத்தி வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டீங்களா? மாப்பிள, என்ன ஏமாத்தினது மட்டும் இல்ல, என் பேரையும் என் பேரனுடைய பேரையும் கெடுத்து வச்சிருக்காங்க. உங்க பேரனை மட்டும் இல்ல, எத்தனை பேரனை வேணாலும் இவங்க கெடுப்பாருங்க. டோன்ட் வரி மாமா, நான் வந்துட்டல்ல, கவனிச்சுக்கிறேன். அடடா, உங்க இம்சை பொறுக்க முடியாத மெட்ராஸ்க்கு வந்தா இங்கே வந்துட்டீங்களா? டேய், நீங்க எங்க போனீங்கனாலும் கரெக்டா நான் அங்க என்ட்ராவேன். அண்டா டேய், உங்களுக்கு ஊத்தி குடுக்கறதுக்கு பிகர் வேறையா? தண்ணியே ஊத்தடி. தண்ணி என்னடி, உனக்கு நான் பாலே ஊத்துறேன். ஓ, போய் குடி. பேரனை கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் போல் இருக்கு. அவங்க தாத்து இருக்கான செம்பரி அடுத்தலைய, அவன் சுத்த பேட் பலாவா இருப்பான் போல் இருக்க. நம்ம போட்ட திட்டப்படி அவன் என்னைக்கு அசந்து தூங்குறானோ அன்னைக்கு அவனை தாளிச்ச தக்காளி பழமாக்கி கையில வச்சு கசக்கோ கசக்குன்னு கசக்கிட்டு ஒரு லம்ப் அமௌண்டா செட் பண்ணிட்டு நம்ம எஸ்கேப் ஆயிட வேண்டிதான். என்ன அருண், தீவிரமா சிந்திக்கிற? ஒண்ணு இல்ல, நம்மள திருத்துறதுக்கு ஒரு மான் வந்துக்காரன். உங்க வீட்டுல என்ன கருத்தாட்டம்? மாப்பிள, இது எல்லாம் நம்பாத மாப்பிள. இவங்க முன்கூட்டியே ஏற்பாடு பண்ணிட்டு பழைய போறாங்க. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா எப்படி நம்ப முடியும்? என்ன நம்பி இல்ல, எனக்கு எவ்வளவு வெயிட் இருக்குங்கிறத உனக்கு காட்டேன். கொஞ்சம் வெயிட்டியா? ஹலோ, சதாவா? சதாவா, சதா முசேனத்தோட சாட்டை கூப்பிடுறேன். ஹலோ சதா, என்னது சோல் ஜெயிக்கலாம்? நான் சொன்னதை நீங்க ஃபாலோ பண்ணலையா? அதை ஃபாலோ பண்ணி தான் ஜெயிச்சிருப்பீங்களே. ஆ, அப்படியே பண்ணுங்க. கொஞ்சம் இருங்க, மாப்பிள்ள உங்ககிட்ட பேசணும் ஆசைப்படுறாரு. மாப்பிள்ள, சதா முசேன் உங்ககிட்ட பேசணும். கரே, பேசுங்க பேசுங்க. இந்தாங்க இந்தாங்க. டிவி ரிமோட்டா? அட, தெரியுமாப்பா, இதெல்லாம் நமக்குள்ள சகஜமாப்பா. உனக்கு தெரியுமாப்ள, இவங்களை ஏமாத்துறதுக்காக சும்மா ஒரு உத்தார கட்டி பண்றேன். ஏமா, நீங்க டுபாக்கு முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. மாப்ள, உண்மையை சொன்ன நீ வருத்தப்பட மாட்டியே. லைஃப்ல எனக்கு சில்லற கொஞ்சம் தட்டுப்பாடு. அத உங்க தாத்தன் கிட்ட இருந்து சுருட்டிட்டு போலான்னு வந்தேன். செம்பரியாடு தலையே பெரிய உசார் பார்த்து என்ன சுருட்டி உருட்டி விட்டுருவான் போல இருக்கு. இப்ப நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். அத இனி ஓம் ப்ராப்பர்ட்டி, ஏன் ப்ராப்பர்ட்டி, ஓம் பண்ணா ஏன் பண்ணா? ஏய் மாப்பிளை. ஆ மாமா, வாங்க வாங்க, உட்காருங்க, வந்து டிவி பாருங்க. அட போப்பா, எப்ப பார்த்தாலும் டிவி பார்த்து பார்த்து போர் அடிச்சு போச்சு. அவங்க ஏதாவது காட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஏன் டைத்த வேஸ்ட் பண்ற? ஏன் கூட வா, பாருக்கு போவோம். ஆளுக்கு 2 பெக்கு சாத்திட்டு மூக்க பிடிக்க பிரியாணியை வெட்டிட்டு ரூமுக்கு வந்து இழுத்து போத்தி படுப்போம். இதை விட ஜாலி என்ன வேண்டி இருக்கு? அதெல்லாம் இப்ப எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லமா. வேற எதுல உனக்கு இன்ட்ரெஸ்ட்? அட, இந்த பொண்ணா? இந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுமா? இப்ப எங்க ஊர் பண்றா? பாட்டெல்லாம் நல்லா பாடுவாள. அப்படியா? மாம், இந்த பொண்ணு எப்படியாவது நான் பாக்கணும். ஓ, டிவியை பார்த்தோன்னு அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சியா? இதுதான்டா உங்ககிட்ட இருக்கிற பெரிய வீக்னஸ். ஒரு பொண்ணை எங்க பாக்குறீங்களோ அங்கேயே லவ் பண்ண வேண்டியது, அப்புறம் அவ பின்னாலேயே சுத்த வேண்டியது. மாப்பிள்ள,
இந்த பொண்ணை நீ பார்க்கணும்னா எங்க ஊருக்கு வரணும். உன்னால முடியும். ஐயா நம்ம தாத்தா அலோ பண்ண மாட்டாரே. உங்க தாத்தா எதுக்கு தான் உன்னை அலோ பண்ணிருக்கான்? இங்க பார். உங்க தாத்தனுக்கு எங்க வீக் பாயிண்ட் எனக்கு தெரியும். அந்த ஸ்பாட்ட பார்த்து டக்குன்னு சுண்டிடுறேன். அவன் ஓகே சொல்லிடுவான். ஓகே. டன் டன். ஓம் திருப்பதி ஏழுமல வெங்கடேசா. இந்த சோபா செட்டுக்கு அருள் காட்டிலே. என்ன சோபா செட்டுக்கெல்லாம் தீபாரத்துல காட்டுற? தாத்தா இங்க இருக்காரு. ஓம் சிம்ரனை நம, ஓம் ரம்பாவை நம, ஓம் கஜோலை நம, ஓம் மாடிப்படி நம. என்ன ஏறி போற படிக்கட்டுக்கெல்லாம் காட்டுற? தாத்தாவை காட்டுறா. ஓம் புத்தரே நம. சட்ட கீழவை. என்ன ஏதோ ஒரு கெட்டப் கம்மியா இருக்க. துண்டாடுறா. கூட அவனு கேட்ட வாங்கிக்கடா. தாத்தா கால உண்டு ஆசீர்வாதம் வாங்க. நல்லா இருப்பா, நல்லா இருப்பா. எப்படி அடடடா மாப்ள, நீங்க வந்த கொஞ்ச நாள் என் பேர்ன இந்த அளவுக்கு மாத்திட்டீங்க. இது என்ன கண்டீங்க? இன்னும் போக போக பேர்ன எங்க கொண்டு போய் நிப்பாட்டுறேன்னு நடு தெருவுல நிப்பாட்டிடுவாரு. அது நடு தெருவுல மேடை போட்டு அது மேல உங்க பேரனை நிப்பாட்டி ஊர் ஜனங்க எல்லாம் பாராட்டு அளவு கொண்டு வந்து நிறுத்திடுவேன்னு சொல்றான். என்ன ரசிச்ச தாத்தா? யாரு பேச்சும் கேட்காதனா, மாமா பேச்ச மட்டும் கேக்குறனா? மாமாட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்கு. அவன் சக்தி தெரிஞ்சுதான அவனை வர வச்சேன். மாமா நம்ம ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? கொஞ்சம் ஓவர் தான். இப்ப ஏன் ஆக்டிங் கவனி லைட்டா குடுக்குற பாரு. உன்ன வெட்டாம விட மாட்டேன். என்ன பார்த்து பயப்படுற? இல்ல நீ 60 ரூபாய் வச்சிட்டு இருக்க, ஏதாவது வெட்டி தொலைச்சிட போறேன்னு. நான் சாதாரண மனுஷனா இல்ல. இப்ப என் மேல பிளாக் கார்டு வந்து. பிளாக் கார்டா? எஸ், யூ நோ இங்கிலீஷ்? ஐ நோ. ஐ அம் பிளாக் கார்டு. கருப்புசாமி வந்திருக்கு. ஐயோ கருப்புசாமியா? எங்க குலதெய்வம் பாச்சு. இப்படி தெரிஞ்ச இது என்ன பிஸ்கோ தருவா? என்கிட்ட 6.5 அருவா இருக்குது, அதை எடுத்து வந்து வெட்டி இருப்பாங்க. கருப்புசாமி, எதுக்கு சாமி 6 ரூபாய் கீழே போட்டீங்க? இல்ல சாமி வந்து லேட் ஆச்சு. நான் சீக்கிரமா 19 படி ஏறணும். இல்ல 19 படி, நான் 18 படி தானே. ஏன் ஒரு படி எக்ஸ்ட்ரா இருந்தா நீ ஒத்துக்க மாட்டியா? சாமி உனக்கு என்ன சாமி வேணும்? இன்னைக்கு நீ கசங்கின கத்திரிக்காதாண்டி. சொல்லுங்க சாமி. வறுத்த வாழைப்பழம் தாண்டி. ஆசைப்பட்டது கேளுங்க சாமி. இன்னைக்கு நீ பிஞ்சு போற பீக்கங்க. சாமி என்ன வேணும்னு கேளுங்க சாமி. என்ன தாத்தா இது கூட தெரியாது? கருப்பணசாமிக்கு வந்தது பட்ட சாராயமே சுருட்டுந்தான். ஏய் அது ஓல்டு கருப்பணசாமி, இது லேட்டஸ்ட் கருப்பணசாமி. ஃபாரின் ட்ரிங்க்ஸ், ஃபாரின் சிகரெட் ஏற்பாடு பண்ணு. சரி சாமி. பரம பக்தா, உன் பேரனை திருத்துறதுக்காக ஏற்கனவே கிளண்டன் உன் வீட்டுக்கு வந்திருக்கான். அதே கிளண்டன் கிட்ட உன் பேரனை ஒப்பட அவன் திருத்தி அனுப்புவான். சரி சாமி. வழி செலவுக்கு ஏதாவது வேணுமா சாமி? அதோ அந்த பசங்க கிட்ட ஆளுக்கு 10 கொடுத்து அனுப்பு. 10னா 1000 இல்ல லட்சமா? 10 லட்சம் தான். சரி சார். காதல பத்தி என்ன மாதிரி யூத்துட்ட கேளுப்பா. போஸ்ட்மேன் ஏன் கேக்குற? அவருக்கு என்ன தெரியும்? தபால் கொடுக்க தெரியும், ஸ்டாம்ப் போட தெரியும், வேற என்ன தெரியும்? ஒண்ணுமே தெரியாது. இந்தப்பா இந்த கேசட்ல பூங்குடிய பத்தி நிறைய பாட்டு பதிஞ்சு வச்சிருக்கேன். இத போட்டின்னு வச்சுக்க, அசத்திடலாம். நிச்சயமா வர்ற நேரமாச்சு. வா இன்னைக்கு வரட்டும் பாருங்க, அசத்திடுறேன். ஏப்பா 2 ஸ்பெஷல் டீ, 1 ½ டீ போடு. இந்தா இந்த கேசட்டை டேபிள் போடு. பூங்குடி இந்த பாட்டை ஒன்னொன்னா கேட்க போகுது. அப்படி அசந்து உன் மடியில விழ போது பாறேன். எப்படி வேணாரையா? பூடிதான் பூத்ததம்மா, பொன் வண்டுதான் பார்த்ததம்மா. இந்த பாட்டு போடுறதே வேலையா போச்சு. இவன் சும்மா விட கூடாது. இப்ப பாரு, மரியாதையா சொல்லு. நான் வரும்போதுல இந்த பாட்டு போடுறது யாரு? கேக்குறல்ல இந்த தடவை மன்னிச்சிருங்கம்மா, இனிமே இது மாதிரி நடக்காது. நடந்தா கொன்னிடுவேன். ஐயோ உங்கள்ட்ட ஐடியா கேட்டேன் பாருங்க. என்ன? சீக்கிரையா, சீக்கிரையா. உன் பொண்டாட்டி சூப்பர். என்ன உங்க வாய வச்சு சும்மா இருக்க மாட்டீங்களா? உண்மை தானே சொல்ற? ஓ என்னைய சொல்ற? உன் பொண்டாட்டி சூப்பர். உனக்கு என்ன கோழப்படுறா? என் பொண்டாட்டி சூப்பர் எங்கிட்டே வந்து சொல்லுவேன். உன் பொண்டாட்டிய பத்தி ஊரே சொல்லுது, நான் மட்டுமா சொல்றேன்? சத்தியமாயா, உன் பொண்டாட்டி சூப்பர் சூப்பர் சூப்பர். என்ன எல்லாரும் வேடிக்கை பாத்துட்டு இருக்கீங்க? எல்லாரும் சேர்ந்தாலும் ஏன் எல்லாரும் போட்டு இவன் அடிக்கிறீங்க? சொல்ல சொல்ல கேட்காம டீ கடைக்காரன் பொண்டாட்டியே சூப்பர் சூப்பர் சொல்லிட்டு இருக்காரு மாம்ஸ். ஏண்டா டீ கடைக்காரன் பொண்டாட்டியே சூப்பர்ங்கிறனே? அண்ணே அண்ணே, அவன் என்ன தப்பு செஞ்சா? எதுக்காக அடிக்கிறீங்க? அப்போ இன்னொருத்த பொண்டாட்டி சூப்பர்னு சொன்னா அடிக்க மாட்டாங்களா? அப்ப பொண்டாட்டியே சூப்பர்னு சொன்னா எல்லாரும் போட்டு அடிச்சிடறதா?
முன்னாடியே சூப்பர் தான் சொல்லட்டும். சொல்ற அண்ணே என்ன தம்பி இதெல்லாம் போய் என்ன கம்பி இதெல்லாம் தடிச்சு போயிட்டு கம்பி கும்பி ஒண்ணு இருங்க. என்ன சொன்ன இவரு கடை போண்டா டீ நல்லா இருக்குன்னு சொன்னேன். பிரிச்சு சொல்ல வேண்டியதை சேர்த்து சொல்லிட்டாங்க. அறிவு கெட்டவன். ஆமா இவரு அறிவு டிப்போ. பொண்டாட்டி அடுத்தவன் தள்ளிட்டு போயிட்டா நீ எல்லாம் பேசுறியடா. இது என்ன வந்த என்ன கேக்குற? நீ ஏன் டீ கேட்ட? இனிமே இங்க வந்தேன்னா காஃபி எங்க சொல்லு. போண்டாவே போண்டா வடைய வடைய வடனு சொல்றேன். வடைய வடையன்னு தான் கேக்குற. அடுத்தவன் தொடை கேட்டா உன் தொடை புஞ்சு போயிரு. போடா போ ஓடி போயிரு. போயிருங்க. டேய் மாப்பிள்ள, நீ அந்த பாட்டை போட்டு பொண்ணை கிண்டல் பண்ணது, அந்த பொண்ணு வந்து டீ கடைக்காரன் அடிச்சது, இதையெல்லாம் நான் நோட் பண்ணிட்டு தான் இருந்தேன். இந்தா இத கொண்டு போய் போடு. என்ன இருக்கு? பாம் இருக்கு. டேய் கேசட்ல பாம் இருக்குமா? பாட்டு இருக்கு, போடு. அதானே பார்த்தேன். போடு. டேய் பைசன் இங்க வா. நீ எல்லாம் காபி கடைக்கு வந்தீன்னா கடைக்கு பின்னால் நின்று தான் காபி வாங்கி கொடுக்கணும். கடையவே மறைச்சிட்டு நிக்கிறியா? போ போயிருமே. ஏறுமே. அட்வைசிங் சாங் ஐடியா வேணா என்கிட்ட கேடு. இந்த அட்ரஸ் இல்லாத பசங்க கிட்ட எல்லாம் கேட்காத. கம் ஆன் ஃபாலோ மா. ஏ மாப்ள, லெட்டர் ரெடியா? ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. யாரா அவன்? ஏண்டா ரெண்டு பக்கம் தண்ணி ஓடுது, நடுவு பாறை மேல உட்கார்ந்துருக்க, இன்னுமா லவ் வரல? என்னடா உங்க லவ்? அந்த காலத்துல எல்லாம் லவ் லெட்டர் மன்னர்கள் ராஜாக்கள் புறா மூலமா அனுப்பிட்டு இருந்தாங்க. இப்ப சிட்டி லவ் எல்லாம் எஸ்டேடி இன்டர்நெட் பேஜர் மூலமா போயிட்டு இருக்குது. நம்ம ஊர்ல நம்ம ஐடியா படி லெட்டர் மூலமா போயிட்டு இருக்குது. ஓ லெட்டர் கொடுக்க போறீங்களா? எஸ் வேணாங்க மாதிரிதான். ஆச்சுயோ கர்ணாக்கு புடிச்சவனே, நீ சொன்ன விளங்காதேடா. அதுக்கு இல்ல அந்த மூக்குத்தி ஒரு மாதிரி புரிஞ்சுக்கிட்டீங்களா? அது ஒண்ணும் புரிஞ்சுக்க வேண்டியது இல்ல. என்னைக்கு உன்ன எச்சி தொட்டியில இருந்து எங்க அப்பா தூக்குனானோ அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் அருணா கயிறு ஒண்ணுதான் மிச்சம். லெட்டர் கொடுத்து பிழைக்கிற அது கூட உனக்கு பிடிக்கலையா? சரி சரி, உங்க மாப்பிள்ளை எந்திரிச்சிட்டாரு, லெட்டர் வாங்கி வச்சுட்டு போங்க. ஏய் வாழ்த்தி அனுப்புடா. அப்படியே போங்க. அட பாவி போங்கன்னு சொல்றிய, வாங்கன்னு சொல்ற. அச்சோ ஏய் அங்க பாரு, என் மாப்பிள்ளை வழி கொடுத்தாண்டா. தகுந்த சரியில்லை, நான் நாளைக்கு போய்க்கிறேன். இன்னைக்கு போனா நான் நடக்கிறதா நடக்கும். அப்பா முட்டி எல்லாம் கழுந்துருச்சு. அப்பா மாம்ஸ் லெட்டர் ரெடி. மாம்ஸ் வாழ்க்கையில எதனாலும் உருப்படியா செய்யுங்க, என் லைஃபே இதுல தான் அடங்கியிருக்கு. இந்தாங்க மாப்பிள. என் லைஃப் இந்த லெட்டர்ல தான்டா இருக்கு. ராஜா இருக்கு, ராணி காணோம். பொடிமயமான எதிர்காலம் அந்த ஊஞ்சலில் தெரிகிறது. தி கேட்ச். ஏய் தவாலே. ஐயா பாலை, என்ன கடுதாசி நாய்க்கு பிஸ்கட் போற மாதிரி வீசிட்டு போற? மரியாதை கையில கொடுக்கணும். ஐயா சில வீட்டுல நாய் தான் ஐயா லெட்டரை கவிட்டு போகுது. இந்த வீட்டுல மனசாடு இருந்தது நான் பாக்கலீங்க ஐயா. என் பேரை சொல்றேன்ல, எடுத்து குடுறி. சரி ஏன் வீட்டுக்குள்ளே வந்து உன் புத்திய காமிச்சியா? இப்ப ஏன் புத்திய காட்டுறதுக்குள்ள மறுவாதைய சொல்ல, யார் இந்த வேலையை செஞ்சது? டேய் பேராண்டி, இவனை இந்த ரூட்ல வச்சு கேட்டா சொல்ல மாட்டான், இவனை வேற ரூட்ல வச்சுதான் கேட்கணும். வேற ரூட்னா எந்த ரூட்டுங்க? மெட்ராஸுக்கு போற ட்ரங்க் ரூட்டுங்களா? ஐயோ அம்மா, ஐயோ 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 அம்மா, ஐயோ ஐயோ யோ நிறுத்தியா? அடிக்கணும் ஆசியன்னு ஒரு சின்ன குச்சியில அடியா? என்னைய மரத்தை புடிக்கிட்டு வந்து அடிக்கிற? அடியே இங்க பாருடி, என்னடி கேட்ட? ட்ரங்க் ரூட்டா? இதுதான் நீ ட்ரங்க் ரூட்டு? டேய் பெருசு, நீ என்ன மெண்டலா? என்ன அடியே அடியேன்னு பொம்பளை கூப்பிடுற மாதிரி கூப்பிடுற? நான் ஆம்பளையா? ரெண்டு வால்யூம் கூடுதே. ஓஹோ பேர ஆண்டி ஆப்பா. ரோட்ல என்ன ரெண்டு? ஐயோ அம்மா நிறுத்தியா? தபால் கொடுக்க வந்தவன இப்படி அடிக்கிறீங்களே, கேட்க ஆள் இல்லையா? ஏன் இல்லை, நான் இருக்கிறேனப்பா. அப்பான்னு சொல்லாதடா, தப்பா போறங்க. டப்பா டான்ஸ் ஆடுறா. எங்க நான் சாத்துங்க? அவங்கட்ட சொல்லு. அம்மா அம்மா ஐயோ ஐயோ ஐயா. அப்பா போடுங்க, நல்லா போடுங்க. அம்மா தாய்க்குலமே, என்னமா சௌரியமா உட்காந்து டிவியில கிரிக்கெட் மேட்ச் பார்த்த மாதிரி பாக்குறீங்க? நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறா, கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் பண்ணுமா? அம்மா கட்டியும் வாங்குறம்மா. என்ன என்ன சும்மா பையன் நினைச்சியா? இந்த கடைசி யார் எழுதுறானு உனக்கு நல்லா தெரியும். இது என்னது ரஜினிகாந்த் மாதிரி ஸ்டைலா கட்டி சுத்தி எல்லாம் அடிக்கிறா? அறியாதையா சொல்லிடுறேன்.
உப்பு கண்ணம் போட்டுருவேன். ஓ அது வேறயா? என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? தோலை உரிங்க உரிங்க. என்னடா சொறீங்க சொறீங்க சொறீரண்டா? ஐயா நானே உள்ளத உள்ளபடி மறைக்காம சொல்லிடுறேங்க, இந்த கடிதாசை வேற யாரும் எழுதி கொடுக்கலீங்க. இந்த பக்கத்துல ஒரு பண்ணி பம்பிட்டு நிக்குதுங்களே, அந்த பண்ணி தாங்க எழுதி கொடுத்துச்சு. ஐயா நான் உண்மையை தாங்க சொல்ல வந்தேன், அதுக்குள்ள இவர் சொல்லிட்டாரு. நான் இந்த பூங்குடிக்கு லெட்டர் கொடுக்கல, இது என் தங்கச்சி மாதிரி. எப்படி தங்கச்சி? ஐயோ ஆள்கார பரமசிவம் இல்ல, அவன் மக பூங்குடிக்கு எழுதுனேன், இவர் தெரியாம உங்கள்ட்ட வந்து கொடுத்துட்டாரு. கொஞ்சம் ரெடி. ஏ பால் பரமசிவம், ஓ இனி அவன் மேல வந்து தட்ட போறானா? கிழிஞ்ச முடா பாடி போல. மக பூங்கோடிக்கு இவன் காதல் கடிதாசி போட்டானா? என்னன்னு கவனி. வா நம்ம தங்கச்சிக்கு காதல் கடிதாசி எழுதிருக்காங்களா? பொறுமையா இருக்க முடியாது, வர போலாம். பூங்கோடி வேணுமா இல்ல உன் மாமா வேணுமா, நீ முடி பண்ணிக்க. ஐயோ 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 ஐயோ, இனிமே இந்த மாதிரி வேலை செஞ்ச கொட்டால உருகி மாலை போட்டுருவேன். உனக்கும் தான் இனிமே இந்த மாதிரி வேலை பண்ண மூஞ்சே இல்லாம பண்ணிடுவேன் ராஸ்கல். இப்ப மட்டும் இருக்கிற மாதிரியா பண்ணிருக்க? வாடா. ஏண்டா காது கட்ட கத்த? வலிக்குதே? எனக்கு மட்டும் வலிக்கிறியா? சைலண்டா கத்துறா. அம்மா மாமா என்னாச்சு? அதான் மரத்துக்கு பின்னாடி இருந்து பாத்துட்டு இருந்திய, அதுக்கப்புறம் வந்து என்னாச்சுன்னு கேட்டா என்ன கிண்டலாடா? அப்பவே அவங்களை வந்து பின்னிடலாம் இருந்தேன், இவனா வந்து குறுக்கால போய் தடுத்துட்டான். என்ன பூனையா? இவன் குறுக்கால வந்தா நீ வரமாட்டியா? சைலம் பார்த்தா வருவியா? சரி சரி வாங்க போலாம். எப்படா வர்றது? மரத்தை புடிங்கிட்டு வர்றதா? அவுத்து விடுறா. எத கயிறியா? ஏப்பா அவ கோபுற இரு முன்னாடி போய்க்கிறேன். ஆமா வீட்டுல இல்லன்னா தோட்டத்துல தான் இருக்கணும். மாப்பிள மாப்பிள, ஏ மாப்பிள, டே மாப்பிள, அங்க போக மாட்டான். டே மாப்பிள, அட பாப்பா. நான் இங்கதான் இருக்கேன். வர வர உனக்கு டக்காட்டி ஜாஸ்தி ஆகி போச்சு, வெளில பாத்தியாமா? பின்னால நின்று சுரண்டி கூப்பிடுறான். இங்க பாரு யாரு வந்திருக்காங்கன்னு. உன்னை பார்க்க பூங்குடி வந்திருக்கு, ஏதோ பேசணும்னு நினைக்குது. நீயே ஏதோ பேசணும்னு நினைக்கிற, நான் போயிடுறேன். நீங்க ரெண்டு பேரும் பேசி உங்க லவ் டெவலப் பண்ணுங்க. டேய் சைனா விட ஜனத்தொகை கம்மியா இருக்கு, நீங்க டெவலப் பண்ணுங்க, டெவலப் பண்ணுங்க. இப்பதான் 100 கோடி வந்திருக்காட, 101 கோடிக்காவது வாங்க. என்ன இவரு நம்மளே சுத்தி சுத்தி வருவாரு, இப்ப நாம சுத்தி சுத்தி வந்தா கூட விலகி விலகி போறாரு. இப்ப எப்படி சமாளிக்கிறது தெரியல. ஒருவேளை நம்ம கிண்டல் பண்ணதை நினைச்சு பேச பயப்படுறாரோ? அதான் நம்மளை சந்திக்கிறதுக்கு வரலையோ? இவர் தான் பேச மாட்டேங்கிறாரு. பேசாம நாம பேசிட வேண்டியதுதான். அத்தா என் பேத்திக்கு ஒண்ணும் இல்லையே, குணமாயிரும்ல? உங்க பேத்திக்கு வந்திருக்கிறது வெறும் அக்கி. நீங்க சொன்ன மாதிரி முதுகுல சிங்கம் வரைஞ்சா அக்கி குணமாயிடும்ல? உங்களுக்கு குண்டு வைக்க போறாங்களோ? குண்டு நீங்களே வச்சுக்கிட்டா தான். மனசுல பெரிய மந்திரின்னு நினைப்பு. ஓ அடிக்கடி நீங்க டெல்லிக்கு பிளைட்ல போய் மந்திரி தான் மீட் பண்ணுவீங்க, எங்களை மீட் பண்ண மாட்டீங்களோ? அதா இந்த கிண்டல் உயிர் அவ்வளவு கேவலமா போச்சு, மந்திரி உயிர் பெருசா போச்சா? ஒண்ணு மனசுல வச்சுக்க, மக்கள் இல்லையே மந்திரி இல்லை. ஐயோ இவங்கிட்ட வாய் கொடுத்தோம்னா அவ்வளவுதான். வாய் என்ன போல்ட் போட்ட வச்சிருக்க, கழட்டி என்கிட்ட கொடுக்க. அதெல்லாம் இருக்கட்டும், இந்த கிறுக்குச்சி வீட்டுக்கு எதுக்கு வந்த? கிறுக்குச்சியா? சீ மருத்துவச்சி. அடே அதை ஏண்டா உதைக்கிற பாவம். என் பேத்திக்கு அக்கி வந்திருக்கான். பேத்திக்கு அக்கி எல்லாம் வரும், அறிவு வந்திருக்கான். பெரிய அறிவு கொழுந்து. முதுகுல சிங்க வரைஞ்சா அக்கி குணமாயிடும்னு சொல்லுது. சிங்க வரையறவங்களை தான் தேடணும். நீங்க வாங்க மனம். நல்ல செட்டு சேர்ந்திருக்கீங்க, எல்லாம் செக் பண்ணியா? ஓ எல்லாம் நல்லா செக் பண்ணியா? ஒரு இடம் பாக்கி. எவன் கோமன் பாது, இது எல்லாம் பாக்குறது இல்லையா நீங்க? அந்த ஒரு இடம் கிளவிதான். அதை நீ பாக்க வேண்டாம், நானே பாத்துக்கிறேன். ஏய் ஓல்ட் கேர்ள், உனக்கு பாய் ஃப்ரெண்ட் லவ் லெட்டர் எழுதிருக்கான், டேக் இட். பாகிஸ்தான் அதிபர் முஷரப். அறுக்கு போற ஆடு மாதிரி மாலை போட்டு நிக்கிறேன்னு சொல்றா? அண்ணே உங்க அப்பா எங்க அப்பாவுக்கு அந்த காலத்துல 5 லட்சம் ரூபாய் பிச்சை காசு போட்டாருன்னு, அதை வச்சு நான் கோடீஸ்வரன் ஆயிட்டோன்னு. பாத்தியா
பிச்சை வாங்கினவன் கோடீஸ்வரன் ஆகிட்டான், பிச்சை போட்டவன் பிச்சாண்டி ஆகிட்டான். அதை நைஸா குத்தி காட்டுறான் பாத்தியா? அப்படியெல்லாம் சொல்லாதீங்கண்ணே. சரி, அப்படியெல்லாம் இனிமே சொல்ல மாட்டேன். உங்களை பாக்குறதுக்கு எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு? ரொம்ப கேவலமா இருக்கு. ரொம்ப வாடுறானே. நான் என்னப்பா பண்றது? என்னைக்கு எங்க அப்பா இந்த நான்சென்ஸ கையில புடிச்சு கொடுத்தானோ அன்னைக்கு இருந்து பீட உராசிட்டே இருக்கு பாரு. அண்ணா, அவரை சொல்லி என்ன குத்தம்? உங்களுக்கு நேரம் சரியில்ல. நீ அவனுக்கு சப்போர்ட் பண்றியா? ஓ, நேரம் சரியில்லடா அண்ணா. எனக்கு இருக்கிற தோட்டம், துறவு, ஆஸ்தி, அந்தஸ்து எல்லாத்தையும் சரி பாதி உங்களுக்கு ஏஜ் வைக்கிறேன்னா. உங்க அப்பா எப்படி இருந்தாரோ அதே மாதிரி உங்களை நான் பாக்கணும்னு ரொம்ப விருப்பப்படுறேன்னு. ஏய் கிளீண்டா. என்னாச்சு? ஒரு சின்ன பிளாஸ் என்ன முக்குற? டீமில் கூட சந்தோஷமா இருக்கூடாதா? உரம் கொடுத்தலையா அண்ணே? எங்களுக்கு இன்னைக்குதான் கல்யாணம் ஆயிருக்கு. நாங்க 100 ஆண்டு வாழணும்னு வாழ்த்துங்கண்ணே. 100 ஆண்டு சொல்லுங்க. பில்டிங் லீஸுக்கு எடுத்திருக்கேன். சரி, விழுங்க. 100 ஆண்டு வாழுங்க அண்ணே. வாங்க, நீங்களும் முன்னாடி வாங்க. கூப்பிடுற வயசுல மூத்தவராதான். ஏய் வேணாண்டா. இல்லண்ண, பரவாயில்லண்ணே. அவரை பத்தி உனக்கு தெரியாதுடா. பரவாயில்லண்ணே. வீண் பணிக்கு ஆளாகாதே. எதிரிக்க எதிரிய. இந்தாமா ஏன் மொய் பணம் எவ்வளவு? பூம் போட்டு நிலைச்சு நிக்கணுமா? இந்த 1 ரூபாய்க்கு அவனுக்கு பூம் போட்டு நிலைக்குமா? சரி, மரியாதை கொடுத்து போது. எழுந்திரி பொண்ணா கேளுப்பா. எழுந்திரி, எழுந்திருப்பா, எழுந்திரி. இந்தாப்பா, இந்தாமா உன் புருஷன் எழுப்பி விடு. மாமா, மாமா எழுந்திருங்க. மாமா, மாமா, ஐயோ மாமா, எழுந்து போனீங்க. மாமா என்னது போயிட்டானா? ஐயோ, ஐயோ மாமா, ஐயோ. ஆசீர்வாதம் வாங்கினவன் டாப்ல போயிட்டான். ஆசீர்வாதம் கொடுத்து சைடுல போயிட்டான். நம்ம ரெண்டு பேரும் ஒயில்ல போயிடலாம். வா மாப்பிள, உன் கதையை சொல்ல இப்படி துடிக்கிறிய. இந்த உலமூடி தலைய யாரு யாருன்னு கேப்பிய? இவன் கதையை சொல்றேன் கேளு. 25 வருஷத்துக்கு முன்னால எங்க அப்பா எப்படி வாழ்ந்தான் தெரியுமா? மக்களுக்கெல்லாம் என்ன குறை கேட்டு சொல்லு. ஐயா, இங்க வாய்யா. கணக்கு பிள்ளை, இவனுக்கு என்ன குறை? இவனுக்கு 2 பொண்டாட்டியாம் ஐயா. ஆஹா, இவனல்ல ஒரு சரியான ஆண்மகன். 2 பொண்டாட்டிய வச்சு சமாளிக்க முடியலையா? 1 பொண்டாட்டிய நீ எடுத்துக்க ஐயா. என்ன, நான் எடுத்துக்க முடியுமா? அதுக்கு என்ன தேவை? பணம் தேவை ஐயா. கேஷியர், 2 பொண்டாட்டி என்ன? 4 பொண்டாட்டியோட வாழை டேக்கி. எல்லாருக்கும் ஐயா. கிட்ட வராதரா, யானை மதிச்சிரு. என்னது குழந்தையின் அழுகுரல் சத்தம்? என்ன ஆச்சரியம்! என்னுடைய ஆட்சியில் குப்பை தொட்டியில் குழந்தையா? என் குலத்திற்கே கேவலம். கணக்க பிள்ளை, கணக்க பிள்ளை, டே டப்பா தெரியா? அது என்னன்னு போய் பாடுறா. இரு, நானும் வர்றேன். டே டப்பா, என்னடா குனிஞ்சு குனிஞ்சு பாக்குற? உள்ள ஒன்று செத்துக்கிட்டு போயிடாத, போடா. தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே மான் போல வந்தவனே, யார் குழந்தே நீ? யார் குழந்தே? யார் குழந்தே நீ? யார் குழந்தே? என்ன சத்தம்? ஆனா செத்து போச்சுலையா? என்னது, யானை செத்து போச்சா? இது தொட்ட உடனே யானையே செத்து போச்சு. தகுனமே சரியில்லடா. இவ்வளவு பெரிய யானையே செத்து போச்சு ஐயா. நம்ம அரண்மனை இடிஞ்சு போயிருச்சியா? அரண்மனை இடிஞ்சு போச்சா? மாட மாளிகை கூட கோபுரம் எல்லாம் போச்சு. என் சொத்தெல்லாம் போயிடும் போல் இருக்கு. அப்படி சொல்லாதீங்க ஐயா. யாரையா நீ? நான் கிருஷ்ணவம்சத்து ஜோசியர் ஐயா. இந்த குழந்தைய பத்தி என்ன தெரியும்? அவரோட ஜாதகமே தெரியும் ஐயா. சொல்லியா? குழந்தை பிறந்த உடனே சொத்தெல்லாம் அழிஞ்சு போயிரும் ஐயா. ஆனா இந்த குழந்தை வளர 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 இப்ப உங்களுக்கு இருக்கிற சொத்தை விட 15 மடங்கு பெருகும் ஐயா. ஆனா இது அருமை தெரியாம இத பெத்தவங்க குப்பை தொட்டில போட்டு போயிட்டாங்க. அது கிடைக்கிறியா குப்பை? அதுகளை விடு. இந்த குழந்தை வளர வளர இப்ப இருக்கிற சொத்தை விட எனக்கு 15 மடங்கு சொத்து உயரும். என் குழந்தை வீட்டு மேல ஆடையா? இத நான் வளர்க்கிறேன்யா. நீ கிளிண்டன், இவன் உன் தம்பி நெல்சன் மண்டேலா. எந்த நேரத்திலையும் இவனை நீ கைவிட்டுற கூடாது. என்ன கஷ்டம் வந்தாலும் இவன் கூட தான் நீ இருக்கணும். புடி கைய. அப்படி வாழ்ந்த குடும்பம். அப்ப உங்க சொத்து சுகம்லாம் இவனை கையில புடிச்சு கொடுத்தாரு இல்ல, அன்னைக்கே எல்லாம் போயிடுச்சு. உங்க அப்பா யானை போச்சல்ல, அதோடவே அவரும் போயிட்டாரு. சரி, இப்ப என் கதையை கொஞ்சம் கேக்குறீங்களா? பாரு, உன் கதையை நான் வீட்டுல தான் கேப்பேன். வா போலாம். வானவரையா பாடு. ஒட்டி பாடிடி பெண்ணே, தூக்கம் போடிடி கண்ணே, தேவர் காலடி மண்ணே. அப்படித்தான்டா ராஜா. தக்க தச உங்க கிழக்கு தேசிய நோண்ட. ஏண்டா, இது என்ன சினிமா தியேட்டரா? இங்க தேவர் மகன் படம் நடக்குது. இவர் சிவாஜி கணேசா. நீ என்ன, ஒரு பேர்னா
எட்டி மிதிச்சனா நான் உன்னை அப்ப இருந்து கவனிச்சிட்டு இருக்கிறேன். உன் அட்டகாசம் தாங்க முடியல. ஒரு ஜான் இருந்துட்டு இவ்வளவு நீ பண்ற என்ன? அவ்வளவு அல்பமா நீ நினைச்சிடாத. உரி கட்டி தொங்குதல்ல, அதுல இருக்கிற சட்டி இறக்கி வச்சுட்டு உன்னை உட்கார வச்சு முடிச்சிருவேன். போடா, என்ன விளையாடுங்களா நீங்க? பாப்புல என்னடா அது புல்ற சவுண்ட்? அங்கில ஊத்துருக்காரு. என்னது மாமா? மாமா என்ன மாமா இப்படி பண்ணிட்டீங்க? நீங்க வர்றதா ஒரு லெட்டர் போட்டிருந்தீங்கன்னா உங்களை கூட்டிட்டு வர்றதுக்கு குப்ப வண்டி அனுப்பியிருப்பேன். குதிரை வண்டி அனுப்பியிருப்பேன். என்கிட்ட ஃபோர்டு வண்டி இருக்கு, வந்துட்டேன். மாமா நின்னு பேசிட்டு இருக்கீங்க, உட்காருங்க. பரவாயில்ல, இருக்கட்டும் மாப்பிள. நீங்க சொன்ன மாதிரிய என் பேராண்டிய திருத்தி நல்ல வழிப்படுத்திட்டீங்க. அது மட்டும் இல்ல, நீங்க ஒரு ஆள் தான் என் பேரனை திருத்த முடியும் நான் நினைச்சேன், அதை நீங்க நிரூபிச்சிட்டீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இவர் ஒண்ணு திருத்தல. என்ன நீ திருத்தினியா? மாமா பேசிட்டு இருக்கல்ல, பூங்குடின்னு ஒரு பொண்ணை சந்திச்சுல இருந்து உங்க பேரை எல்லா கட்டமைப்பையும் விட்டாரு. நிஜமாவா? எஸ் பாஸ். பாஸா? எஸ். அவர் என்ன கொள்ளை கூட்ட தலைவனா? உடம்புல ஒரு கோட்டு கை ஒரு பெட்டி இருந்தா உங்களுக்கு பொறுக்காதே. எஸ் பாஸ் மீங்க, ஓகே பாஸ் மீங்க. நான்சென்ஸ் மாமா, அதெல்லாம் அல்ல. மாப்பிள லவ் பண்றது எப்படின்னு ஐடியாவை என்கிட்ட கேட்க, ஐடியாவை நான் அவருக்கு கொடுக்க, மிச்சத்தை மாப்பிள வர்றாரு அவர்கிட்டயே கேட்டுங்க. தாத்தா நீங்க என்ன சொல்லாம கொள்ளாம எப்ப வந்தீங்க தாத்தா? இப்பதான்ப்பா வந்தேன். சென்டிமெண்ட் உன்னதான் பாக்கணும்னு ஆசாசே வந்தேன். அதுக்கெல்லாம் நேரங்காலம் பார்க்க முடியுமாப்பா? ஆரம்பிச்சுட்டாங்கடா. பேராண்டி நல்லா இருக்கீங்களா தாத்தா? நான் நல்லா இருக்கிறையா? நீ எப்படியா இருக்கிற? நான் நல்லா இருக்கேன். அது போதையா? மாப்பிள, நான் எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்டேன். அந்த பொண்ணு கருப்போ சிவப்போ ஏழையோ பணக்காரியோ என் பேரை திருந்துறதுக்கு அவதான காரணம். அதனால அவதான் என் பேரனுக்கு பொண்டாட்டின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நீ உடனே நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணு. ஆமா, இந்த விஷயத்துல மாப்பிள ஜெட்டுனா நீங்க ராக்கெட், அப்ப நானே நீ ஜாக்கெட். பாரு, இதான் வேணாங்கிறது. ஒருவன் ஒருவன் முதலாளி, உலகில் அவனே தொழிலாளி. ஓ கெக்கு ஏறுதே. ஒருவன் ஒருவன் முதலாளி, உலகில் அவரே தொழிலாளி. வெக்கம் போனதே. உனக்கு எப்ப வெக்கம் இருந்தது? பிறக்கும் போதே வெக்கத்தை விட்டுட்டு தாண்டா பிறந்த. எச பாட்டு பாடுற நீ? மாமா தண்ணிலா. மாமா ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்ற, கேட்காம போயிட்டே இருக்கீங்களே. என்னையா முக்கியமான விஷயம்? நாட்டுக்கு நீ நல்லது பண்ண போறியா? இதுக்குதான் இந்த சின்ன பையனோட சேரக்கூடாதுங்கிறது என் இமேஜே ஃபைல் ஆகுது. ஏ அவுச்ச முட்டை மூஞ்சி, உனக்கு இமேஜின்னு ஒண்ணு இருந்து அது ஸ்பாயில் ஆயிடுச்சா? யாரோட சின்ன பசங்க என்ன? என்ன பிச்சிருவேன். விசில் என்னடா ஜாயிண்ட்? ஒண்ணு நீ முன்னால விசில் அடி, இல்லன்னு அடிக்கிறேன். நீங்க அடிச்சீங்க. ஓடி போடா. என்ன சொல்ல வந்தியோ அதை சாட்டா சொல்லு. நேரம் முடியறதுக்கு கொட்டா குச்சி, கொட்டா குச்சி.